குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்திய தேசத்தை உருவாக்குவோம் என கோவையில் பல்வேறு இடங்களில் கொரோனா கால ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி சமூக விலகலுடன் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. குழந்தைகளின் வருமானம் பெற்றோருக்கு கொடுப்போம். வேண்டாம் வேண்டாம் குழந்தைகளுக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். வருமானம் பெற்றோருக்கு அவமானம் கொடுப்போம் கொடுப்போம். குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்போம். வேண்டாம் வேண்டாம். காஞ்சிபுரம் பெருநகராட்சி சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறி திங்கட்கிழமை முதல் செயல்பட வேண்டிய அனைத்து கடைகளும் அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெறுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாருக்கு புகார் சென்றது. இதையடுத்து இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்திட காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதன் பேரில் காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி காஞ்சிபுரம் செங்குனுநீர் ஓடை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஊரடங்கு விதிகளை மீறி செயல்பட்ட அனைத்து கடைகளும் மேற்பட்ட கடைகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து தலா 2000 முதல் 5000 வரையில் அபராதம் விதித்தார். மேலும் ஊரடங்கு விதிகளை மீறி மீண்டும் கடை திறக்கப்பட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஹண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு 25 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மதுரையில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமிய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மன் கருப்பசாமி வேடமிட்ட கலைஞர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவரது குடும்பத்தினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர்.
குழந்தை தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு செட் இந்தியா அலுவலகத்தில் இயக்குநர் பாத்திமராஜ் தலைமையில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் மாணவ மாணவிகளுக்கான குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு மற்றும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாஞ்சிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் பரிசுகளை வழங்கினார். குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பாக உள்ளவர்கள் ஆகவே 18 வயது வரை யாரையும் குழந்தை தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஈடுபடுத்த வைப்பவர்களையும் நாங்கள் விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இன்று கொரோனா காலத்தில் குறிப்பாக 3 மடங்கு குழந்தை தொழிலாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள். வறுமையின் காரணமாகவும் பல்வேறு இருக்கிற குடும்ப சூழல் காரணமாகவும் இன்றைக்கு குழந்தை தொழிலாளர்கள் பல்வேறு தொழில்களே 24 வகையான மேற்பட்ட தொழில்களே இன்று ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை முறையாக தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு பிரச்சாரமாக எடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு சர்வே எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த 2 ஆண்டுகளாக குழந்தைகள் பள்ளிக்கு போகவில்லை, மன உளைச்சலோடு இருக்கிறார்கள். இவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து நிறைய பேர் டிராப் அவுட்ஸ் ஆகி சைல்ட் லேபர் ஆகியிருக்கிறாங்க பல்வேறு துறைகளில். ஆகவே தமிழக அரசு அனைத்து துறையோடு இணைந்து முறையான ஒரு சர்வேயை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அனைத்து குழந்தைகளும் 18 வயது உள்ள குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு இணைப்பதற்கான முயற்சியை எல்லா துறையும் தொண்டு நிறுவனங்கள் சிஎஸ்சிஎல் அமைப்பு குழந்தைகள் சார்ந்த துறைகள் அனைவரும் இணைந்து 18 வயதுக்குள்ள அனைவரும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு முற்றிலும் ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.